அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கொட்டாரம் தாமர குளத்தில் ஒரு சின்ன ஒரு விசிட்டு. இங்கே ஒரு நண்பர் வந்து குளத்துக்குள்ளாடி தாமரை மொட்டெல்லாம் புரைச்சிட்ருக்காரு. அப்போது அவர்கிட்ட அவர் சில காரியங்கள் பேசும்போது சில காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இந்த தாமரை இலையை வந்து இறைச்சி கடையில் இந்த இறைச்சி பொதிஞ்சு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதுபோல் பூக்கடையில் இந்த பூ பொதிஞ்சு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது. பொதுவாக நம்ம வாழை இலையில் சோறு போட்டு சாப்பிடுவோம், அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது. அதுபோல் இந்த தாமரை இலையிலையும் சோறு போட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. சில கிராமங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த தாமரை இலையில் சோறு சாப்பிட்றாங்க. அதில் உள்ள ரகசியமே வேறு. இந்த தாமரை இலையில் சூடான உணவுகள் சாப்பிட்டாச்சுன்னா நம்ம உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்குமா, அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்குது. அதுபோல் நல்ல செரிமானம் ஆகும். இந்த தாமரை இலை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே சிறந்தது, சர்க்கரையை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். இந்த தாமரை இலையில் சோறு போட்டு சாப்பிட்றக்கூடிய சுகமே வேற பாருங்கள்.